வணக்கம், நான் உங்கள் சங்கவி. இன்றைய நாளுக்கான முக்கியமான செய்திகளுடன் உங்களை சந்தித்திருக்கின்றேன். அந்த வகையில் முதலாவது செய்தியாக, முடிந்தால் இந்த குற்றச்சாட்டுகளை நிரூபியுங்கள் அப்படி என்று சொல்லி தற்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக் அவர்களுக்கு நாமல் ராஜபக்ஷ அவர்கள் நேரடி சவால் ஒன்றை விடுத்திருக்கின்றார். அதே சமயம் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு காரணமான பிரதான சூத்திரதாரர்களை பாதுகாக்கிறார்கள், முன்னாள் ஜனாதிபதிகள் பாதுகாக்கின்றார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று எழுந்திருக்கின்றது. ஆகவே இந்த சம்பவங்கள் தொடர்பான ஒரு விரிவான தகவல்களை இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். தொடர்ந்தும் என்னுடைய காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு சங்கவீதி ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்திருப்பதன் ஊடாக நான் போடுகின்ற அனைத்து காணொலிகளையும் உடனுக்குடன் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இந்த முதலாவது செய்தியாக நாங்கள் பார்க்க இருப்பது, ராஜபக்ஷகளினுடைய ஆட்சி காலத்தில், குறிப்பாக சொல்ல போனால் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதிகளாக இருந்த கால பகுதிகளில் பல நாடுகளில் பல பில்லியன் கணக்கான டாலர்களை பதுக்கி வைத்திருந்ததாக ஒரு பிரதானமான குற்றச்சாட்டு ஒன்று, தற்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அருண்குமார் திசநாயக் அவர்களினுடைய தேர்தல் பிரச்சாரங்களின் பொழுது அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு விடயம். ஆகவே இந்த குற்றச்சாட்டுகளை முடிந்தால் நீங்கள் நிரூபியுங்கள் அப்படி என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷ அவர்கள் நேரடியாகவே சவால் விடுத்திருக்கின்றார். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நடந்து முடிந்த இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் பொழுது ஜனாதிபதி அன்புகுமார் திசநாயக் அவர்கள் சொல்லிய அந்த ஒரு விடயம் காணொலிகளாக பகிரப்பட்டு கொண்டிருந்தது. அந்த ஒரு காணொலியை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே பதிவேற்றி அவர் இந்த ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது, தமது குடும்பம் இந்த நிதி மோசடியில தொடர்ந்தும் ஈடுபட்டிருக்கிறதாக ஜனாதிபதி உள்ளிட்டு அவர் சார்ந்த நிறைய தரப்பினர்கள் வந்து பல வருடங்களாக இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டு வருகின்றார்கள். ஆகவே அந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கிறதுக்கான காலம் என்பது தற்பொழுது அவர்களுக்கு நெருங்கி இருக்கின்றது. காரணம், இதுவரைக்கும் அவர்கள் வந்து எந்த ஒரு பதவிகளையுமே இல்லை, குறிப்பாக சொல்ல போனால் ஆட்சி பீடத்திலே இல்லை. இப்பொழுது அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் என்கின்ற சமயத்தில் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது முன்வைத்த ஒரு விடயம், அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையுமே நாங்கள் கண்டுபிடித்து அவர்களுக்கான தண்டனைகளை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியும், பிரதானமான அவர்களுடைய ஒரு பிரச்சார கூட்டங்களின் போது அவர் பிரதானமாக முன்வைத்த ஒரு விடயம், ஊழலுக்கு எதிரான ஒரு ஆட்சியை நாங்கள் அமைப்போம் அப்படின்னு சொல்லி. ஆகவே தற்பொழுது உங்களுக்கான காலம் நெருங்கி வந்திருக்கின்றது. இப்பொழுது நிச்சயமாக உங்களால் நாங்கள் நிதி மோசடியில் ஈடுபட்டிருந்தோமானால் அவற்றை நிரூபிக்க முடியும், அதற்கான காலம்தான் இது அப்படி என்று சொல்லி மொட்டு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், நாமல் ராஜபக்ஷ அவர்களும் 2024 ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட ஒரு நபர் தான். அந்த விதத்திலே தற்பொழுது அவர் விடுத்திருக்கக்கூடிய இந்த சவாலானது ஜனாதிபதி அருண்குமார் திசநாயக் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. காரணம், ஏற்கனவே ஊழலுக்கு எதிரான ஆட்சியை நாங்கள் அமைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லது மட்டுமல்லாமல், ராஜபக்ஷகளினுடைய ஆட்சி காலத்தில் நடந்தேறிய இந்த நிதி மோசடிகளையும் நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பிரச்சாரங்களின் பொழுது சொல்லியிருக்கின்ற காரணத்தினால, அதே குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தற்பொழுது அந்த சவாலை விடுத்திருப்பதாவது, அன்புகுமார் திசநாயக் அவர்கள் இதனை எவ்வாறு நிரூபிக்கப் போகின்றார், எவ்வாறு இந்த குற்றச்சாட்டுகளை கண்டுபிடித்து அதற்கான உரிய தண்டனையை வழங்கப் போகின்றார் என்றதில் வந்து தங்கி இருக்கின்றது. ஆகவே இதனை அறிவதற்கு மக்களுமே ஆவலாக இருக்கின்றார்கள். இது தொடர்பான அடுத்த கட்ட ஜனாதிபதியினுடைய நடவடிக்கை என்ன அப்படி என்றதை அறியறதுக்காக. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த நிதி மோசடிகள் நிரூபிக்கப்படுமா, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான தண்டனைகள் வழங்கப்படுமா என்றதில் அவற்றையுமே பொறுத்திருந்து பார்க்கலாம். இரண்டாவது செய்தியாக நாங்கள் பார்க்க இருப்பது, ஈஸ்டர் தாக்குதல். 2019 நடைபெற்ற இந்த ஈஸ்டர் தாக்குதலிலே 2019 நடைபெற்ற இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு காரணமான பிரதான குற்றவாளிகளை, பிரதான சூத்திரதாரிகளை முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபாய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மூடி மறைக்கின்றார்கள் என்கின்ற ஒரு பிரதானமான குற்றச்சாட்டை கொழும்பு பேராயர் இல்லத்தின் பேச்சாளர் அருட்தந்தை சிரில் காமினி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விடயத்தை வந்து அவர் குற்றமாக சொல்லியிருக்கின்றார், குற்றம் சாட்டுகின்ற விதமாக அவர் சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக சொல்ல போனால், பண்டார நாயக்கா மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற சமூக செயற்பாட்டாளரான சுனந்த தேசப்பிரியவினால் எழுதப்பட்ட ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான புத்தக வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதே அவர் இந்த ஒரு விடயத்தையும் அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அந்த உரையின் பொழுது அவர் இன்னும் நிறைய விடயங்களை சொல்லியிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்று இன்றைக்கு 5 வருடங்கள் கடந்திருக்கின்றது. ஆனால் இந்த 5 வருடங்கள் கடந்தும்
உண்மையான பிரதானமான குற்றவாளி யார், எதற்காக இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள்? ஈஸ்டர் அன்று உலக நாடுகள் முழுவதுமே அந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இலங்கையில் மட்டும் கூக்குரலும் கவலையான ஒரு சூழ்நிலையுமாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் அழுகுரலும் கூக்குரலுமாகவே இருந்து கொண்டிருந்தது. இயக்கப்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் சுற்றுலா பயணிகளாக வந்திருந்தவர்களும் கூட உயிரிழந்தார்கள். ஆகவே அது ஒரு பெரிய ஒரு கருப்பு நாளாக மாறியிருந்தது. ஆகவே அப்படியான ஒரு சம்பவம் நடந்து 5 வருடங்கள் கடந்தும் ஏனினும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை, ஏன் அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படவில்லை என்கின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலையுமே இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த பேச்சாளர் அருட்தந்தை அவர்கள் குறிப்பிட்ட அந்த ஏனைய விடயங்களை நான் உங்களுக்கு இதிலே வாசிக்கின்றேன், நீங்கள் அவற்றை கேட்கலாம். சிலர் எம்மிடம் கேட்கின்றார்கள், 5 வருடங்களாக எதற்காக இந்த ஈஸ்டர் தாக்குதல் விவகாரத்தை இழுத்து கொண்டு போகின்றீர்கள் என்று. அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இந்த மிலேச்சத்தனமான தாக்குதலை செய்த பிரதான சூத்திரதாரி யார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த உண்மையை தெரிந்து கொண்டால் நாட்டில் கொலை கலாச்சாரத்தை ஆரம்பித்தது யார், இந்த கொலைகளை சாதாரணமாக்கியது யார், அரசியல் அதிகாரத்திற்கு வர நாட்டு மக்களின் உயிர்களை பலியெடுத்த தரப்பினர் யார் என்பதை நாட்டு மக்களும் புரிந்து கொள்வார்கள். இதன் பின்னால் எந்த அரசியல் சக்தி உள்ளது, எந்த அரசியல் அதிகாரிகள் இதன் பின்னணியில் உள்ளார்கள் என்பதை நாம் தேட வேண்டும். நாம் இவர்களை அடையாளப்படுத்தியவுடன் இவர்களிடமிருந்து இந்த சமூகத்தை பிரிக்க வேண்டும், அல்லது இந்த சமூகத்திலிருந்து இவர்களை வேறுபடுத்த வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சேனல் 4 ஊடகத்தில் வெளியான ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான தகவல்களை ஆராய்வதற்காக குழு ஒன்றை நியமித்திருந்தார். இந்த குழுவின் அறிக்கையும் அவரிடம் கையளிக்கப்பட்டது. இதனை அடுத்து இந்த அறிக்கை சட்டமா அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. ஆனால் தற்போது குறித்த அந்த அறிக்கை காணாமலாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக மிகவும் உறுதியான சாட்சிகள் மற்றும் தரவுகள் காணப்பட்டன. முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டபாய ராஜபக்ஷவோ ரணில் விக்ரமசிங்கவோ இது தொடர்பாக ஆணைக்குழுக்களை அமைத்தாலும் அடுத்த கட்ட நகர்வுகளை அவர்கள் மேற்கொள்ளவில்லை. ஏன் இப்படி செய்ய வேண்டும்? 1, இவர்கள் இந்த தாக்குதலுடன் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும், அல்லது தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் இவர்களது நெருங்கிய தரப்பினராக இருக்க வேண்டும். அப்படியானால் மட்டும்தான் இந்த விடயங்களை இவர்கள் மூடி மறைத்திருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி தன்னுடைய உரையின் பொழுது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே நிச்சயமாக சொல்ல போனால் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த விடயங்கள் யார் யார் பின்னுக்கு இருக்கின்றார்கள், இந்த குண்டு தாக்குதல் எதற்காக மேற்கொள்ளப்பட்டது, என்ன காரணம் என்கின்ற நிறைய கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. குறைந்தது ஜனாதிபதி அன்புகுமார் திசநாயக் அவர்களினுடைய ஆட்சி காலத்திலேயாவது இதற்கான தீர்வு கிடைக்குமா, பொறுத்திருந்து பார்க்கலாம் விடை எப்பொழுது கிடைக்கும் அப்படி என்று சொல்லி. ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கருத்து பதிவிலே பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். தொடர்ந்தும் என்னுடைய காணொலிகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு சங்கவிதி ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பகலில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் செய்து இணைந்து கொள்ளுங்கள். இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.